ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இயேசுவின் குடும்ப ஊழியங்களின் சார்பாக அன்புடன் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் என்ன வந்தாலும் நம்போவே என்னே ஷர் மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது சுவை

ഉണ്ടേണക്ക് ഉണ്ടനക്ക് കാക്കും വല്ല മീഡ ഉണ്ടത്തിടുവർ ഏഷുവേ കാത്തിടുവർ ഏഷുവേ അൻപ സഹോദര സഹോദരികളെ உலக ரசிகராக இயேசு குருத்தின் வல்லமுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க முடியாய் அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒருவரை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன் மத்திய சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி வேத வார்த்தைகள் சொல்லுகிறது இந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த ஒரு ஆறுதலான வார்த்தையாய் காணப்படுகிறது நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளாய் காணப்படுகிறது இந்த வசனத்தில் மூன்று சத்தியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் கேளுங்கள் தேடுங்கள் தட்டுங்கள் இன்று நாம் இந்த முதலாவது சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் மற்ற இரண்டு சத்தியங்களும் வருகிற வாதத்தில் நாம் பார்க்க போகிறோம் ஆகவே நீங்கள் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் ஆஸ்க் அண்ட் இட் ஷெல் பி கிவன் டு யூ கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு விரும்புகின்றார் அவருக்கு எல்லாமே தெரியும் நமக்கு என்ன தேவை என்பது ஆண்டவராகிய கர்த்தருக்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் அவர் நம்மை கேட்க முடியாய் சொல்லுகின்றார் நம்மை யோசிக்கலாம் கேள்வி கேட்கலாம் ஏன் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியாதா கடவுளுக்கு எனக்கு என்ன வேணும்னு தெரியாதா நம் கேட்கணுமா ஆம் கேட்க தான் வேண்டும் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அப்போ நாம் ஆண்டவரை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கின்றார் எதிர்பார்க்கின்றார் நீங்கள் வேதத்திலே எசைக்கியல் தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அணுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அணுகிரகம் செய்யும்படினாக்கா நான் அவர்களுக்கு செய்ய நினைத்ததை செய்யும்படிக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் ஆண்டு விடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது அப்படி நாம் கேட்கும் போது தான் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவு வலுப்படுகிறது நாம் யார் என்று சொல்லி கர்த்தர் அறிந்து கொள்ளுகிறார் அறிந்து கொள்ளுகிறார் நாம் ஆண்டு விடத்திலே கேட்கும்போது அவர் உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது ஆகவேதான் ஏசு சொன்னார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல் யோவன் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் நாம் கேட்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய உள்ளம் சந்தோஷப்படும் என்று சொல்லி ஆண்டுவராக இயேசு சொல்லுகின்றார் என் அன்பு கருத்தருடைய பிள்ளைகளை நாம் கேட்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும் நாம் கேட்க வேண்டும் ஒன்றை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் கேளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர் கொடுக்க சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் கேட்பதற்கு சில நிபந்தனைகளை ஆண்டவராக இயேசு வைத்திருக்கிறார் உதாரணமாக பாருங்கள் நாமும் எல்லார்கிட்ட போய் எல்லாமே கேட்க முடியாது திடீர்னு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இவ்வளோ பணம் கொடுன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அப்போது நாம் ஒரு பொருளையோ அல்லது ஏதாவது உதவியோ ஒரு இடத்துல நம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கொடுக்குறவங்க உதவி செய்கிறவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் நாம் அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கணும் நல்லா ஒரு பழக்கம் ஒழுங்களாக இருக்கணும் நல்ல ஒரு நட்புழுவலாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அப்போ தான் நாம் கேட்கும்போது அவங்க என்ன செய்வாங்க அதை நமக்கு தாராளமாய் கொடுப்பார்கள் அதே போல தான் ஆண்டூராகியேசு விடத்தில் நாம் கேட்கும்போது அவர் சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் என்ன நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற அந்த உரிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும் மூன்றாவது நாம் அவரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் எபிரியர் பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசித்து பாருங்கள் தேவடத்திலே கேட்கிறவன் அவர் உண்டென்றும் அப்படின்னா நாம் கேட்கிற ஆண்டவர் அவர் ஜீவிக்கிறவர் அவர் இருக்கிறவர் அதை அவர் கொடுக்கிறவர் அவர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட இடத்துல நாம் கேட்க முடியும் நாம் கேட்பதை அவர் நமக்கு கொடுக்க அவர் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் வேதத்திலே அநேக உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அநேக சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன் மார்க்ன சும் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஆறிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ள வேத பகுதிகளை வாசித்துப் பாருங்கள் ஒரு இயேசு கிறிஸ்து எரிகோ நகர் வழியாய் அவர் வருகின்றார் அப்போது அந்த வழியிலே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுடைய பெயர் பர்திமேயூ அவன் குருடன் பார்வையில்லாதவன் அவன் அந்த வழியா ஏசு வருகிறான் என்று சொல்லி அவன் கேள்விப்படுகிறான் அந்த சத்தம் அவனுக்கு கேட்கிறது உடனே அவன் என்ன செய்கிறான் எழுந்து துள்ளி குதித்து அவன் கத்துகிறான் கூச்சல் போடுகிறான் என்ன போடுறான் தாவிதன் குமாரனே எனக்கு இறங்குங்க அப்பா தாபிதன் குமாரினே எனக்கு இறங்குங்க தாவிதன் குமாரனே என்று சொல்லி அவன் கூச்சல் எடுகிறான் பாருங்க அந்த வழியா ஏசு வருகிறார் திரளான ஜனங்கள் வர்றாங்க அவன் எல்லாரும் பார்த்து அதட்டுறாங்க பேசாமல் இருப்பாள் கத்தாத அமைதியாக இரு ஆனாலும் அவன் பாருங்க அவரை அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கூச்சல் எடுகிறான் கூப்பிடுகிறான் தாபின் குமாரினை எனக்கு இறங்கு என்று சொல்லி அவன் கத்துகிறான் வேதம் சொல்லுகிறது அவன் அந்த அப்படி கூப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஏசு அந்த வழியாய் வருகிறார் அவர் அங்கே நிற்கிறார் தன்னுடைய ஸ்ரீசரிகளை பார்த்து சொல்கிறாரு அவனை என்கிட்ட கூட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்ரீசிரிகளை அங்கே போகிறாங்க இதுவரை அவனை இருந்துங்க இப்போ அவன்கிட்ட போய் ஏசு உன்னை கூப்பிடுறாரு வா வேதம் சொல்லுகிறது ஏசு அவனை கூப்பிடறான்னு அவன் சொன்ன உடனே தன் மேல் வஸ்திரத்தை அவன் எறிந்து விட்டு போகிறான் ஏன்னா அதுதான் அவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இப்போ அவனுக்கு அது தேவையில்லை ஏன் ஏசு அவனை கூப்பிட்றாரு ஏசு அவன் கேட்டான் ஏசு கூப்பிட்டான் இப்போ ஏசு அவனை கூப்பிட்றாரு அவன் தேடி போகிறான் மேல் வஸ்திரத்தை தூக்கி எரிந்து விட்டு போறான் ஏசு அவனை பார்த்து கேட்குறாரு நான் உனக்கு என்னப்பா செய்யணும் நான் உனக்கு என்ன செய்யணும் அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் பார்வையானப்பா அவன் ஆண்டவரை பார்த்து கேட்குறான் இயேசு பார்த்து கேட்குறான் ஏசப்பா நான் பார்வையிடையணும் நான் குருடனாக இருக்கிறேன் என்னால் எதையும் பார்க்க முடியல இந்த உலகத்தை பார்க்க முடியல என் பெற்றோர்களை பார்க்க முடியல யாரையும் என்னாலும் பார்க்க முடியலையப்பா என் கண்களை தருவங்க எனக்கு பார்வை கொடுங்க என்று சொல்லி அவன் கண்ணீரோடு கேட்கிறான் ஏசுனு உள்ளம் உடைகிறது அவர் அவனை பார்த்து சொல்லுகிறார் மகனே பயப்படாது நீ பார்வையடையா வாங்க நீ பார்வை அடைய நீ போகலாம் உன் விசுவாசத்தின் படி உனக்காக கடவு என்று சொல்லுகிறார் வேதம் சொல்லுகிறது அவன் பார்வை அடைந்தவனாய் அவருக்கு பின் சென்றான் என்று சொல்லும் என் அன்பு கார்த்தினுடைய பிள்ளைகளை நம் ஆண்டு விடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் நாம் தைரியமாக அவடத்தில் கேட்போம் பரிதியமை யோசு ஆண்டு விடத்தில் குறிப்பிட்டு கேட்டான் ஆண்டவரே நான் பார்வை அடைனா பான் நாமும் ஆண்டு கேட்கும்போது நாம் ஏதோ ஒன்று சொல்லி கேட்கக்கூடாது குறிப்பிட்டு ஆண்டு விடத்தில் கேட்கணும் ஆண்டு வர எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்க எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது ஏசு நமக்கு உதவி செய்வார் அவர் ஒருபோது நம்மை தள்ளி விடவே மாட்டார் வேதம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நாம் கேட்டாதான் அவர் நமக்கு கொடுக்க முடியும் மத்திய ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லி என் அன்பு காட்டினுடைய பிள்ளைகளை இன்றைக்கி உடைய தேவைகள் என்ன என்ன பாரத்தோடு என்ன கவலையோடு கூட என்ன ஏக்கத்தோடு கூட என்ன போராட்டத்தோடு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் என் மகனே என் மகளே உனக்கு என்ன வேணும் கேளு உனக்கு என்ன வேணும் உன் பிரச்சனை என்ன உன் பாடு என்ன உன் வியாதி என்ன உன் போராட்டம் என்ன கேளு நமக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கருத்து இருக்கிறார் அவர்தான் நமக்காக சிலுவில் தஞ்சீவனையே கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அந்த யேசுவை நோக்கி பார்த்து நாம் கேட்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் உதவி செய்ய ஆண்டவராக இருக்கிறார் என் அன்பு கடத்தலுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி என்ன போராட்டம் என்ன வியாதின் படிக்கலை நீங்கள் இருந்தாலும் சரி கவலைப்படாதீர்கள் இன்றைக்கு ஏசு பார்த்து கேளுங்கள் ஏசுப்பா இந்த வழியை மாற்றுங்க இந்த வியாதியை மாற்றிங்க இந்த போராட்டத்தை மாற்றிங்க இந்த சஞ்சலத்தை மாற்றிங்க இந்த துக்கத்தை மாற்றிங்க இந்த தனிமையை மாற்றுங்க என்னுடைய சாபத்தை மாற்றிங்க அப்படின்னு கேளுங்கப்பா ஏசு உதவி செய்வார் அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எதை கேட்கலோ அதை உங்களுக்கு கொடுப்பார் கவலைப்படாதிருங்கள் நம் ஜோமனோமா பர்சுத்த பிதாவே யேசு நாமத்தில் நோக்கி பார்க்குறப்பா இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளுக்கு ஆக ஸ்டோத்ரம் அண்டு ஒரே என்னென்ன காரியங்கள் என்னென்ன அண்டு உரே காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறதோ ஐயோ என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டம் இருக்குது சஞ்சல் இருக்கிறது நான் தோல்வி அடைந்திருக்கிறேன்னு என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே என் குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லையே என் பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமண தடைப்பட்டிருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லையே என் வியாபாரம் நொடிக்கு போயிருக்கிறது எனக்கு உரோதமாய் அநேக சாபங்கள் இருக்கிறது என் குடும்பத்து சாபம் அழிக்கழித்து கொண்டிருக்கிறதே ஐயோ என்னால் இந்த வீடு கட்டி முடிக்க முடியவில்லையே எது எனக்கு தோல்வியா இருக்கிறது நான் என்ன செய்வேன் யாருக்கிட்ட போவே இப்படி அண்டு ஒரு வேதனையோடு கலக்கத்தோடு கூட இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக உன்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறாப்பா கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னேன் இன்றைக்கி இந்த வார்த்தைகளை நம்பி ஆண்டு வர அப்பா அம்மை நோக்கி பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்திலும் நீர் உதவி செய்ய முடியா செபிக்கிறப்பான் உதவி செய்ய முடியாது சபிக்கிறோம் நீர் மனதுருக்கத்தின் கருத்தர் அப்பா ஆண்டு வரையுடைய பிள்ளைகள் கேட்கிற எல்லா காரியத்திலும் நீர் மனமிறங்கி அவளுக்கு எல்லா தேவைகளையும் சந்தியும் எல்லா வியாதின் படுக்கையை மாற்றும் எல்லா சாபத்தை அழித்து போடும் எல்லா துக்கத்தை மாற்றி போடும் எல்லா தனிமையை ஆண்டு நொறுக்கி போடும் அப்பா நொறுக்கி போடும் என்னென்ன காரியங்கள் பிள்ளைகளை அழுத்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் ஆண்டு வரை அப்புறப்படுத்துகிறாப்பா துரத்துகிற இயேசு நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் ஆண்டு வரை இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம் மகிழ்ச்சி உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறோம் சமாதானம் பெருகும்படி ஆட்சேபிக்கிறாப்பா நீரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்தத்தின் வலமினாலே மூடிக்கொள்ளுங்க பெரிய காரியங்களை செய்யமாப்பா ஒருவராவது சோர்ந்து போகவே கூடாது என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை செய்வன் சொன்னியில் ஏசு நாமத்தில் கேட்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இறங்கி நிரப்பமடியா ஜபிக்கிறோம் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்து கொள்ளும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் அத்தத்தின் வலமையாலும் மூடிக்கொள்ளும் ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்